Welcome to Smart Learning Channel. Hello students, today we can go to see 5th chapter, Working with Windows Operating System, Part 1. First one, Introduction to Operating System. What do you mean by operating system? An operating system is a system software that enables the hardware to communicate and operate with the other software. That means, so operating system அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். எதுக்கு எதுக்கு இடையில இருக்குன்னா, யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இருக்க இடையில இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த ஹார்ட்வேர் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த ஓவரால் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரோட எல்லாத்தையுமே, எக்ஸிக்யூஷன் எல்லாத்தையுமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுக்கு யாருக்கு யாருக்கு இடையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர். இதுவும் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். ஓகே, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ், எரர் டிடெக்டிங் எய்ட்ஸ் அண்ட் குவார்டினேஷன் பிட்வீன் அதர் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர். ஓகே, இட் இஸ் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் வந்து நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் சீரியஸ். ஸோ டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுவே நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து ஆப்பிள் ஃபோன் அண்ட் ஐபேட், ஐபாட், அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. தென் வேற டெஸ்க்டாப் அண்ட் சர்வர்ல எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, லினக்ஸ், யூனிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மோஸ்ட் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, எவ்ரி கம்ப்யூட்டர் நீட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டருமே பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னம்னா அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எசென்ஷியல். அண்ட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம மோஸ்ட் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். அதில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்கு, அதுக்கு பேரு கை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ், ஐகான்ஸ், தென் பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு காரணம் இந்த GUI. GUI பேஸ்டில் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியுது, கலர் பேஸ்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அதை சப்போர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் பேர் தான் என்னென்னா GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். And another feature இருக்கு, that is a multitasking. Multiple applications can be executed simultaneously, which is known as multitasking. ஒரே சமயத்தில் ரெண்டு ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு பேர் மல்டி டாஸ்கிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பெயிண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம்னா சாங்ஸ் கேட்க முடியும். ஓகே, அப்போ ரெண்டு அப்ளிகேஷன் வந்து சைமல்டேனியஸாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், அட் அ டைமில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங். And Windows Operating System uses both the keyboard and mouse as input device. In the Windows Operating System, we use keyboard, mouse, keyboard and mouse. If you look at the keyboard, we use the shortcut keys on the keyboard. Okay, so we use mouse and we can click. So input devices are used in Windows Operating System. Then mouse is used to interact with the Windows by clicking its icon. If we click on an icon or a folder, open it, if you use mouse, what do you do? ஓப்பன் பண்ணுவீங்க, கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கீபோர்டும் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், என்டர் த ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் டைப் பண்ணணும்னா நமக்கு கீபோர்டு வந்து எசென்ஷியல். அதனால தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கீபோர்டும் இருந்தது, மவுஸும் இருந்தது. ஓகே,
then access the applications on the computer. If for example நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு கேம் வந்து ஓபன் பண்ணனும் அப்படினா அந்த கேம் ஓபன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம் நம்ம அலோ பண்ணனும். அந்த அலோ பண்ணா மட்டும்தான் அதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸை நம்மளால பார்க்க முடியும். அதுல வர்க் பண்ணவும் முடியும். அந்த கேம்ஸ் வந்து நம்மளால வர்க் பண்ண முடியும். கேம்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட், கால்குலேட்டர், வேர்ட் பேடு, இது மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு அலோ பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். தென் லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். எந்த ஒரு புது ப்ரோக்ராமாக இருந்தாலும் அது கம்ப்யூட்டருக்குள்ளே லோட் பண்ணுறது யாருன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ மேனேஜ் ஹார்ட்வேர் சச் ஆஸ் பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமராஸ் எக்ஸெட்ரா. எல்லா ஹார்ட்வேர் டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம், கம்ப்யூட்டரோட ஸ்கேனர், மவுஸு, டிஜிட்டல் கேமராஸ், இது மாதிரி எத்தனை இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாரு, நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் ஃபோல்டரில் நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபோல்டர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஃபோல்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை டெலீட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் அலோவ் பண்ணுறது யாருன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது கீழே இதெல்லாமே நமக்கு நடக்கும். அண்ட் சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ், கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிக்சர் சேஞ்ச் பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நம்மளோட மானிட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். இது எல்லாத்தையும் அலோவ் பண்றதும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப இந்த வேலையெல்லாம் செய்யறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வேற என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு 1985ல தான் நமக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வெர்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 1.x அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் தான் நமக்கு வந்து ஜியூஐ வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஜியூஐ மீன்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், கலர்ஸ் டிஸ்பிளே ஆகிறதுக்கும் ஐகான் டிஸ்பிளே ஆகிறதுக்கும் காரணம் வந்து இந்த ஜியூஐ. இது வந்து 16-bit ப்ராசஸர், அட் அ டைமில் 16-bit டேட்டாவை நமக்கு ப்ராசஸ் பண்ணுறதுனால இட் இஸ் நோன் அஸ் 16-bit ப்ராசஸர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து இன்புட் டிவைஸாக இந்த 1985ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மவுஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் 1985லேயே அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2.x அடுத்த வெர்ஷன் வந்து நமக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்துருச்சு. அந்த வெர்ஷன் பார்த்தா 2.x. ஓகே, இட் சப்போர்ட்ஸ் டு மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் த விண்டோஸ். நமக்கு எல்லா அப்ளிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் மேக்ஸிமைஸ்னு கண்ட்ரோல் பட்டன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை சப்போர்ட் பண்ணது 2.x தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் கண்ட்ரோல் பேனல்ஸ், கண்ட்ரோல் பேனல்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டமோட செட்டிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பேனல்ஸில் தான் நமக்கு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நமக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்த வெர்ஷன் வந்து 1992ல் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ விண்டோஸ் 3.x. இதில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா மல்டி டாஸ்கிங். அட் அ டைமில் சைமல்டேனியஸாக ஒரு ரெண்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் மல்டி டாஸ்கிங். ஓகே, இதில் எவ்வளோ கலர்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 256 கலர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி கலர்ஃபுல் லுக் டு த இன்டர்ஃபேஸ், நமக்கு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அட்ராக்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ யூஸர் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்த வெர்ஷன் வந்து 1995ல் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால இதோ இந்த வெர்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 95. இதில் தான் ஸ்டார்ட் பட்டன், ரவுண்டாக நமக்கு வந்து விண்டோ வந்து லோகோ போட்டிருப்பாங்க, அது பேர் தான் ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினா தான் நமக்கு ஆல் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நமக்கு சப்மெனூஸ் கிடைக்கும். இந்த ஸ்டார்ட் பட்டனே 1995ல் தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் டாஸ்க் பார், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், இது எல்லாமே நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த வெர்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து 32-bit ப்ராசஸர். ஸோ நமக்கு 16-bit ப்ராசஸர் விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், சீக்கிரமாக வேலையை முடிக்கும். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஓகே, ஸோ 1998ல் அடுத்த வெர்ஷன் வந்தது. ஸோ அந்த வெர்ஷன் பேர் விண்டோஸ் 98. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் டு மினிமைஸ் மேக்ஸிமைஸ் த விண்டோஸ். தென் கண்ட்ரோல் பேனல் ஃபீச்சர்ஸ் வாஸ் டெவலப்டு இன்ட்ரடியூஸ்டு வித் வேரியஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ். முதலே நமக்கு கண்ட்ரோல் பேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் சில ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அடிஷ்னல் செட்டிங்ஸ் எல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க 98 வெர்ஷன்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் என்டி. இந்த விண்டோஸ் என்டியில் என்ன இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா மல்டி டாஸ்கிங் சிஸ்டம் அண்ட் 256 கலர்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சு. தென் அதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து விண்டோஸ் எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2000ல் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ரெக்கவரி டூல்ஸ். இதில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளத்தை ரெக்கவர் பண்ணிடும்.
ஓகே. ஸோ அதுக்குண்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதில் இருந்தது. நெக்ஸ்ட் விண்டோஸ் 2000, இதுவும் 2000ல தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ இது வந்து சர்வ்டு ஆஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டம். பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் 4 வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க 2000ல. விண்டோஸ் 2000ல ப்ரொஃபஷனல், விண்டோஸ் 2000 ப்ரொஃபஷனல், விண்டோஸ் 2000 ப்ரொஃபஷனல்ங்கிறது பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்பில் யூஸ் பண்ணாங்க. விண்டோஸ் 2000 சர்வர் அப்படிங்கிறது வெப் சர்வருக்காகவும் ஆஃபீஸ் சர்வருக்காகவும் யூஸ் பண்ணாங்க. தென் அட்வான்ஸ்டு சர்வர்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க ஃபார் லைன் ஆஃப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன், பிஸ்னஸ்க்காக கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் டேட்டா சென்டர் சர்வர், சர்வராக யூஸ் ஆச்சு. ஹை டிராஃபிக், அதாவது நிறைய டேட்டா சென்ட் பண்ணுற இடத்துல சர்வராக இருக்கக்கூடிய சிஸ்டமில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக யூஸ் ஆச்சு. ஓகே, ஸோ அதுதான் டேட்டா சென்டர் சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் யூஸ் ஆச்சு. அண்ட் விண்டோஸ் எக்ஸ்பி 2001ல் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 64-bit ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆச்சு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இம்ப்ரூவ்டு விண்டோஸ் அப்பியரன்ஸ் வித் தீம் அண்ட் எஃபர்ட் ஆன் ஸ்டேபிள் வேர்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த ஃபீச்சர்ஸை விட இதில் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருந்தது. பார்க்கவும் வந்து அப்டேட் ஆகி நமக்கு வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. இது எல்லோரும் நிறைய பேர் லைக் பண்ணாங்க எக்ஸ்பி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2006ல் விண்டோஸ் விஸ்டா அப்படிங்கிறது ஒன்று டெவலப் ஆச்சு. ஸோ அப்டேட்டட் த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் விண்டோஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேஷன் வேர்ஷனு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்கக்கூடிய ஐகான்ஸு, கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நமக்கு லுக் வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க. தென் விண்டோஸ் 7ங்கிறது 2009ல் வந்தது. பூட்டிங் டைம் வாஸ் இம்ப்ரூவ்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ்டு நியூ யூசர் இன்டர்ஃபேசஸ் லைக் ஏரோபிக் பின்னிங் ப்ரோக்ராம் டு டாஸ்க் பார், ஹேண்ட் ரைட்டிங் ரெகனைசேஷன் அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8. இது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பூட்டிங் டைம், சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப மினிமமாக எடுத்துருச்சு. ஏரோபிக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது ஸ்டேட்டஸ் பார்ல இருக்கும். ஸோ அந்த ஏரோபிக்கில் அந்த ஒரு ஐகான்ஸை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுச்சு. அதே மாதிரி பின்னிங் ப்ரோக்ராம் பண்ணுறது இதை சப்போர்ட் பண்ணுச்சு. ஹேண்ட் ரைட்டிங் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுச்சு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் விண்டோஸ் 8 2012ல் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இது வந்து 8 விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸ்டார்ட் பட்டன் வந்து இதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் விண்டோஸ் 8ல் வந்து நமக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கோர் ப்ராசஸிங் அண்ட் சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் அண்ட் டச் ஸ்க்ரீன்ஸ் அதர் ஆல்டர்னேட் இன்புட் மெத்தட்ஸ். நமக்கு வந்து இன்புட் மெத்தட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. தென் மல்டி கோர் ப்ராசஸிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னிக்கா. அண்ட் சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் அதையும் கொடுத்துருந்தாங்க. டச் ஸ்க்ரீன் டச் பண்ணாலே நமக்கு ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் டச் ஸ்க்ரீன் ஆப்ரேஷன்ஸ், அதை சப்போர்ட் பண்ணிச்சு. தென் காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் மொபைலில் கனெக்ட் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதையும் சப்போர்ட் பண்ணிச்சு விண்டோஸ் 8ல். தென் விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து ஆட் பண்ணிட்டாங்க 2015ல். ஓகே, ஸோ இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. எப்போ வந்து ஸ்டார்ட் பட்டனை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. எந்த வேர்ஷனில் விண்டோஸ் 8ல் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணியிருந்தோம். ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த வருஷம் வந்து நமக்கு ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015ல் விண்டோஸ் 10ல் திரும்பி எகைன் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். ஸோ அதனால் படிக்கிறப்பையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. தென் மல்டிபிள் டெஸ்க்டாப் இருந்தது. தென் சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஃபார் ஆப் அண்ட் ஆப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் ஆக்ஷன்ஸ் வந்து இருந்தது. கார்டானா வாய்ஸ் ஆக்டிவேட்டட் வாய்ஸ் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. நம்ம பேசினாலே ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் நமக்கு சாஃப்ட்வேர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு விண்டோஸ் 10 அப்படிங்கிறது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மவுஸ் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மவுஸோட ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளிக்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக், நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார். ஓகே, ஸோ அடுத்து வந்து பின்னாடி இருக்கிறது பாம் செட்டு, அதில் தான் நம்ம கை வச்சுருப்போம். ஓகே, தென் ஒரு ஒயர் வந்து இருக்கும், அந்த கேபிள் வந்து கம்ப்யூட்டரோட நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நவ டேஸில் மவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மவுஸும் நமக்கு ஒயர்லெஸ்டாக கிடைக்கிது. ஓகே, ஸோ ஒயர் இல்லாமலேயும் நமக்கு மவுஸ் வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது மவுஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நமக்கு நிறைய டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. மவுஸோட ஆக்ஷன்ஸ் வந்து பாருங்கள், கிளிக் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு அன் ஐட்டம். ஒரு மவுஸை வந்து ஒரு அப்ளிகேஷன் மேலேயோ இல்லை வந்து ஒரு ஐக்கான் மேலேயோ வச்சுருந்தீங்கன்னா
அந்த ஐக்கானோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத டிப்பு மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ பாயிண்ட் டு அன் ஐட்டம், ஒரு பர்டிகுலர் ஆப்பையோ இல்லை ஒரு கேமையோ நமக்கு வந்து செலக்ட் பண்ணணும்னா மவுஸ் மூலமாக தான் நம்ம செலக்ட் பண்ணணும். மூவ் த மவுஸ் பாயிண்ட் ஓவர் த ஐட்டம். நமக்கு இப்போ ஒரு கேம் செலக்ட் பண்ணணும்னா அந்த கேம் மேலே அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற கேம் ஐக்கான் மேலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் கொடுப்பீங்க, அதுக்கு பேர் தான் பாயிண்ட். தென் கிளிக் point to the item on the screen and press and release the mouse button. So just நம்ம ஒரு கிளிக் கொடுத்தோம்னா அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை ஓகே அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் அது என்ன இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக கிளிக் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் அதே மாதிரி ரைட் கிளிக், ஒரு பாப்அப் மெனுவில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா பர்டிகுலர் அப்ளிகேஷன் மேலேயோ இல்லை ஃபோல்டர் மேலேயோ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பாப்அப் மெனு வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பாயிண்ட் டு அன் ஐட்டம் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் த ரைட் மவுஸ் பட்டன். கிளிக்கிங் த ரைட் மவுஸ் பட்டன் டிஸ்பிளேஸ் ஏ பாப்அப் மெனு வித் வேரியஸ் ஆப்ஷன்ஸ், வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் டபுள் கிளிக் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும் இல்லை ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ பாயிண்ட் டு ஏ ஐட்டம் ஆன் த ஸ்க்ரீன், குயிக்லி ப்ரெஸ்ட் ட்வைஸ் த லெஃப்ட் மவுஸ் பட்டன். லெஃப்ட் மவுஸ் பட்டன் டபுள் கிளிக் கொடுக்குறப்ப அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் டெக்னிக், ஜஸ்ட் நம்ம மவுஸை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம ட்ராக் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஃபைல்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு இல்லை ஃபோல்டர் மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மூவ் த பாயிண்டர் ப்ரெஸ் அண்ட் யூ ஹேவ் ரீச் த டிசையர்டு பொசிஷன், ரிலீஸ் த மவுஸ் பட்டன். எங்கே வேணாலும் நம்ம ஆப்பு இல்லை ஒரு ஒரு ஃபைலு எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் த ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆஃப் விண்டோஸ் இஸ் கால்ட் ஆஸ் டெஸ்க் டாப். நமக்கு சிஸ்டம் ஆன் ஆனதையும் ஒரு ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும், அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டெஸ்க் டாப் அப்படின்னு சொல்றோம். டெஸ்க் டாப் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் மே லுக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் சீன் இன் ஃபிகர் ஷோ. நீங்கள் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐஓஎஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அதே அது வந்து டிஃபர் ஆகும், ஓஎஸ் ஓஎஸ்க்கு நமக்கு டிஃபர் ஆகும். அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் விண்டோஸ் அலோஸ் யூ டு சேஞ்ச் த அப்பியரன்ஸ் ஆஃப் த டெஸ்க் டாப். நமக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற அப்பியரன்ஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதில் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி பிக்சர்ஸ் கூட உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி டெஸ்க்டாப்பில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன், டாஸ்க் பார், நோட்டிஃபிகேஷன் ஏரியா, டேட் அண்ட் டைம், இதெல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்மளோட டெஸ்க்டாப்பு, நமக்கு சிஸ்டம் ஆன் ஆனதையும் நமக்கு இப்படி தான் இருக்கும். அதில் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, கீழே பாருங்கள் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஸோ அதே மாதிரி சவுண்ட் இது அண்ட் கீழே வந்து டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னலாம் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அது அதோட ஐகான்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் ரீசைக்கிள் பின், கம்ப்யூட்டர், ஃபோல்டர்ஸ், கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கு. ஓகே, இதுதான் வந்து டெஸ்க் டாப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆரோ பீக் பட்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்ல டைம் அண்ட் டேட்டுக்கு அப்புறம் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் ஆரோ பீக் பட்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐகான் வந்து இதில் ஹைட் ஆயிருக்கும், அதை கிளிக் பண்றப்ப நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஐகான் ஐகான்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகான் இஸ் எ கிராஃபிக்கல் சிம்பிள் ரெப்ரசன்டிங் த விண்டோஸ் விண்டோ எலமெண்ட்ஸ் லைக் ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், ஷார்ட்கட்ஸ் எக்ஸெட்ரா. ஐகான்ஸ் பிளே எ வைட்டல் ரோல் இன் ஜியூஐ பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ ஐகான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள், இப்போ ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், ஃபோல்டருக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐகான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜியூஐ பேஸ்டு அப்ளிகேஷனாக இருக்கிறதுனால அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் ஐகான்ஸில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ் இருக்கு. அதில் ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படிங்கிறது அவைலபிள் ஆன் டெஸ்க்டாப் பை டிஃபால்ட்டிங் வைல் இன்ஸ்டாலிங் த விண்டோஸ் ஓஎஸ் ஆர் கால்ட் ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். விண்டோஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறப்பயே நம்ம டிஃபால்ட்டாக டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐகான்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மை கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட்ஸ், ரீசைக்கிள் பின் இதெல்லாமே. அண்ட் ஷார்ட்கட் ஐகான்ஸ்னு இன்னொரு டைப் இருக்கு. ஷார்ட்கட் ஐகான்ஸ் அப்படிங்கிறது எல்லா அப்ளிகேஷன் அதாவது இட் கேன் பி கிரியேட்டட் ஃபார் எனி அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறது ஃபைலு, ஃபோல்டரு,
இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷார்ட்கட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் திஸ் ரெப்ரசன்ட் த ஷார்ட்கட் டு ஓப்பன் எ பர்டிகுலர் அப்ளிகேஷன். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்காக நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா ஷார்ட்கட் ஐகான்ஸ். இப்போ டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெஸ்க்டாப்பில், ஸோ இது வந்து ஷார்ட்கட் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அது மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனை குயிக்காக நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட்கட் ஐகான்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். நம்ம கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஷார்ட்கட் ஐகான்ஸ். அண்ட் டெஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சி கோலன், டி கோலன், இ கோலன் இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே நம்ம டெஸ்க் டிரைவ் ஐகான்னு சொல்கிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 5 டெஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் உண்டு. இந்த ஹார்ட் டிஸ்க்கு அண்ட் சிடி ரோம் ஆர் டிவிடி டிரைவ் அண்ட் பென் டிரைவ் அண்ட் அதர் ரிமூவபிள் ஸ்டோரேஜ் சச் அஸ் மொபைல் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் எக்ஸெட்ரா அண்ட் நெட்ஒர்க் டிவைசஸ் டிரைவ்ஸ். இஃப் யுவர் சிஸ்டம் இஸ் கனெக்டட் வித் அதர் சிஸ்டம் அப்படின்னம்னா நெட்ஒர்க் டிரைவ்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்ட் டிரைவ்ஸ் வந்து டி சி கோலன் இருக்கு அண்ட் ரிமூவபிள் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் கொடுத்துருப்பாங்க, சிடி டிவிடி இதெல்லாமே இருக்கும். அண்ட் நெட்ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜிட் கோலன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஷேர்டு ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் விண்டோ, ஒரு விண்டோனா என்ன? ஸோ விண்டோ இஸ் எ டிபிக்கல் ரெக்டாங்குலர் ஏரியா இன் அன் அப்ளிகேஷன் or a document. It is an area on the screen that display the information for the specific program. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி கிடைக்குது, இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்ளிகேஷன் விண்டோ, டாக்குமெண்ட் விண்டோ அண்ட் அப்ளிகேஷன் விண்டோன்னு ரெண்டு டைப்பாக நமக்கு இருக்குது. அப்ளிகேஷன் விண்டோனா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் அன் ஏரியா ஆன் எ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் டிஃபைன் பவுண்ட்ரிஸ் அண்ட் வித் இன் விச் இன்ஃபர்மேஷன் இஸ் டிஸ்பிளேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்குள்ளே அவங்க டிஃபைன் பண்ண பவுண்ட்ரிஸ்குள்ளே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணும். ஸோ சச் விண்டோஸ் கேன் பி ரீசைஸ்டு, மேக்சிமைஸ்டு, மினிமைஸ்டு அண்ட் பிளேஸ்டு சைட் பை சைட் அண்ட் ஓவர்லேப் அண்ட் ஸோ ஆன். இந்த விண்டோஸை பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்சிமைஸ் பண்ணலாம், இல்லை விண்டோஸை வந்து கம்மி பண்ணுறது, அதிகம் பண்ணுறது, ஒரு விண்டோக்கு மேலே இன்னொரு விண்டோ வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம விண்டோஸை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்ளிகேஷன் விண்டோ கண்டைன்ஸ் அண்ட் ஓப்பன் அப்ளிகேஷன், கரண்ட் அப்ளிகேஷன் சச் அஸ் வேர்ட் ஆர் பெயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குன்னா கரண்ட்டாக எந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கோ அதுதான் ஆக்டிவ் அப்ளிகேஷன் ஆர் அப்ளிகேஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so when two or more windows are open, only one of them is active and the rest are inactive. ஒன்று தான் நமக்கு இப்போ ரெண்டு மூணு அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஒன்று தான் அட் அ டைமில் நம்ம ஆக்டிவாக வச்சுக்க முடியும், ரெண்டாவது ரெஸ்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஓவர்லாப்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் ஒன், ஷீட் டூ, ஷீட் த்ரீன்னு மூணு ஷீட் இருக்குது. ஷீட் ஒன்று தான் நமக்கு ஆக்டிவாக இருக்குது, ஷீட் டூ ஷீட் த்ரீ எல்லாம் நமக்கு வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு அப்ளிகேஷன் விண்டோ. இந்த அப்ளிகேஷன் விண்டோங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே நமக்கு என்னென்ன இருக்குன்னா மெனு பார், ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டூல்ஸ் இதெல்லாம் வந்து மெனு பார். டைட்டில் பார் அப்படிங்கிறது ஃபைலோட நேம் அண்ட் அப்ளிகேஷனோட நேம் வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா அதுக்கு பேர் டைட்டில் பார். ஸ்டாண்டர்ட் டூல் பார் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைல் ஓப்பன், நியூ, சேவ், தென் வந்து கிராமட்டிக்கல் எரர் காமிக்கிறது, கட், காப்பி, பேஸ்ட் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். அண்ட் ஃபார்மேட்டிங் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட நேம், ஃபாண்டோட ஸ்டைல் அண்ட் ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் டிஸ்பிளே ஆச்சுன்னா போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் ஃபார்மேட்டிங் டூல் பார். அண்ட் ஃபார்முலா பாரில் நமக்கு எக்ஸலுக்கு தேவையான ஃபார்முலாஸ் வந்து என்டர் பண்ணுற அந்த பாருக்கு பேர் தான் ஃபார்முலா பார். அண்ட் ரெக்டாங்கிள் கவரிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்க, தட் இஸ் ஆக்டிவ் செல். ஓகே, ஆக்டிவ் செல் ரெஃபரன்ஸ் நேம், அதாவது எதில் எந்த இது ஆக்டிவ் செல்லாக இருக்கோ அந்த ஒரு செல் அட்ரெஸ்ஸை வந்து அந்த இடத்துல நமக்கு ரெஃபரன்ஸ் நேமாக நேம் பாக்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்டு ரோ ஹெடர் வந்து 1, 2, 3 இருக்கும், காலம் ஹெடர் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்ட்டு இருக்கும், அண்ட் கீழே வந்து ஷீட் டேப் இருக்கும், ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு. ஸ்டேட்டஸ் பாரில் நம்ம எத்தனாவது லைனில் நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனா ஸ்டேட்டஸ் பாக்ஸில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு அப்ளிகேஷன் விண்டோ அப்படிங்கிறது.
then multiple windows opened in desktop. இதில பாத்தீங்கன்னா மூணு விண்டோ வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ ஒன்று இருக்கு. தென் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. மூணுமே ஒன் பை ஒன்ல நமக்கு இருக்கு இல்லைங்களா. இது பேர் தான் ஓவர்லாப்டு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. ரிமைனிங்ல இருக்கிறது ரெண்டுமே இன்ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே, அட் அ டைம் ஒரே ஒரு விண்டோ மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், ஆக்டிவ்ல இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் விண்டோ. ஸோ டாக்குமெண்ட் விண்டோ அப்படிங்கிறது என்னன்னா, டாக்குமெண்ட் விண்டோ இஸ் அ செக்ஷன் ஆஃப் த ஸ்க்ரீன் யூஸ் டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். நமக்கு டாக்குமெண்ட்ல என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதை பேர் தான் டாக்குமெண்ட் விண்டோ. நீங்கள் வேர்ட் பேட், நோட் பேட், அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், எம்எஸ் வேர்ட் இதுல எல்லாம் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் டாக்குமெண்ட் விண்டோ. இதில் வந்து அப்ளிகேஷன் ரைட்டர், அதாவது அப்ளிகேஷன் விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டாக்குமெண்ட் விண்டோ அப்படிங்கிறது கீழே இருக்கு பாருங்க, ஃபைல்ல இருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதுதான் டாக்குமெண்ட் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்கேல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ரூலர். அது மூலமாக தான் நம்ம மார்ஜின் வந்து செட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்டுக்கு. அண்டு அந்த மார்ஜின்குள்ளே டைப் பண்ணுற எல்லா டைப் பண்ணக்கூடிய எல்லா ஏரியாவையும் நம்ம என்ன சொல்லணும்னா டாக்குமெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் டாக்குமெண்ட் விண்டோ. ஓகே, எலமெண்ட்ஸ் ஆஃப் எ விண்டோ. விண்டோவில் நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார், அதாவது ஃபைல் நேமும் அப்ளிகேஷன் நேமும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அன்டைட்டில்டு ஒன், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருங்கிறது அப்ளிகேஷன் நேம், அன்டைட்டில்டு ஒன் அப்படிங்கிறது ஃபைல் நேம், தட் இஸ் டைட்டில் பார். ஓகே, அதே மாதிரி கார்னர்ஸ், பார்டர்ஸ் இது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் அதுக்குள்ள மெனூஸ் வந்து இருக்கும், ஃபைலு, எடிட்டு, வியூ, இன்செர்ட் அப்படிங்கிற மெனூஸ் இருக்கிறது தான் மெனு பார். அண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே டூல் பார்ஸ், ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்ட் ஃபார்மேட்டிங் டூல் பார். அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்கேலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரூலர். ஓகே, அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரோல் பாஸ் இருக்கும், பேஜ் அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் பாஸ் வந்து நமக்கு தேவை. டைப் பண்ணுற ஏரியாவுக்கு பேர் ஒர்க் ஸ்பேஸ். இதெல்லாம் தான் நம்ம எலமெண்ட் ஆஃப் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டைட்டில் பார், டைட்டில் பார்னா என்னது, டைட்டில் பாரில் நமக்கு நேம் ஆஃப் த டாக்குமெண்ட்டும் நேம் ஆஃப் த அப்ளிகேஷனும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இட் வில் ஆல்சோ கண்டெயின் த மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் த க்ளோசிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க பாருங்க, மைனஸ் அண்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிராஸ் பட்டன் இருக்கு. இதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மினிமைஸ் மேக்ஸிமைஸ் க்ளோஸ் பட்டன். இது எல்லாமே நமக்கு டைட்டில் பார்ல இருக்கும். அண்ட் மெனு பார், மெனு பார்ல உங்களுக்கு நார்மலாக தெரியும், மெனு பார்னாலே என்னது, ஃபைலு, எடிட்டு, வியூ, இன்செர்ட் இதெல்லாமே இருக்கும் இல்லையா, தட் இஸ் மெனு பார். இது எதுக்கு கீழே இருக்கும்னா, டைட்டில் பார்க்கு கீழே இருக்கும். இது எது மூலமாக அக்சஸ் பண்ணலாம்னா, ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஆல்ட் கீ வச்சு நமக்கு எந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் மெனு வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இன் விண்டோஸ் 7, த ஆப்சன்ஸ் ஆஃப் த மெனு பார், கிளிக் ஆர்கனைஸ் அண்ட் ஃபார்ம் த ட்ராப் டவுன் மெனு, கிளிக் த லே அவுட் ஆப்ஷன் அண்ட் செலக்ட் த டிசையர்ட் ஐட்டம் ஃப்ரம் தட் லிஸ்ட். சப்போஸ் உங்களுக்கு மெனுஸ் எதுவுமே டிஸ்பிளே ஆகலைன்னா, ஆர்கனைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எந்த மெனு வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெனுஸ் எல்லாமே நமக்கு மெனு பார்ல டிஸ்பிளே ஆகும் இன் விண்டோஸ் 7ல. அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுற ஏரியா. ஸோ ஒர்க் ஸ்பேஸ் இஸ் த ஏரியா இன் த டாக்குமெண்ட் விண்டோ டு என்டர் ஆர் டைப் த டெக்ஸ்ட் ஆஃப் யுவர் டாக்குமெண்ட். ஓகே, and the scroll bars are used to scroll the workspace horizontally and vertically. Or page up and down no illa left or right, that is horizontally or vertically move pandrathukku namakku scroll bars vandu needed. And corners and borders, corners and raw borders vandu namme ena panikalam, extend panikka mudiyum. It helps to drag and resize the windows, windows oda size vandu resize pandrathukaga use pandrathu the corners and borders. The mouse pointer changes the double headed row, and the corner and borders la neenga mouse pointer eduthittu porappa namakku change aagum, adukku peru double headed row appdin solluvanga. Appdi change aayite namakku drag and drop panninga and the windows vandu nama enna panikalam, resize panikka mudiyum. Evlo size vandu chinna pananamo perusa pananamo drag pandrathu poruthu namakku enna aagum, windows oda size vandu resize aagum. Okay, and explorer, எக்ஸ்ப்ளோர் த கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் மெனு. இப்போ ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணதே நமக்கு என்ன ஆகும், த லெஃப்ட் லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் ஆஃப் த விண்டோ ஸ்க்ரீன் இஸ் த ஸ்டார்ட் பட்டன். ஸ்டார்ட் பட்டன் எங்கே இருக்கும் நமக்கு,
left hand side corner la namak irukiradha start button. When you click on the button, the start menu will appear. So start menu la namak enna enna irukudun parunga, all programs la namak ella vidhamana applications nam adukulla irukum, adula poiittu neenga select panikum mudiyum. Okay, start menu parunga, start menu click pannirukanga. Start menu la search box irukku, all programs sub menus and menu separator irukku. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அபவ் மெனு செப்பரேட்டர் வி பின்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அண்ட் பர்சனல் ஃபோல்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் கம்ப்யூட்டர் ஐகான், கண்ட்ரோல் பேனல்ஸ் அண்ட் ஷட் டவுன் பட்டன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அண்ட் ஷட் டவுன் பட்டன் ஆரோ மார்க்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதில் வந்து ஹைபர்னேட் பண்ணணுமா, இல்லை லாக் ஆஃப் பண்ணணுமா, ஸ்விட்ச் யூஸ் பண்ணணுமா, ஷட் டவுன் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். சப் மெனுஸ் இருக்கும், அதில் போயிட்டு நமக்கு தேவையானதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் பட்டன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ பெயிண்ட்னு இருக்குன்னா பெயிண்டில் ஒரு ட்ரையாங்கிள் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ நமக்கு வந்து சப் மெனுஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மெனுக்குள்ளே ஒரு சப் மெனுஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆட் அண்ட் மாடிஃபை த டிவைசஸ் பிரிண்டிங்ஸு, செட்டிங்ஸு, ஹெல்ப்பு, லாக் ஆஃப், இது எல்லாமே நமக்கு ஸ்டார்ட் மெனுஸில் தான் நமக்கு இருக்கும். ஓகே, சர்ச்சிங் பாக்ஸில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைல்ஸ் தேடுறது எல்லாமே நமக்கு இந்த சர்ச் பாக்ஸ் யூஸ் பண்ண நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தேடுவாங்க. அண்ட் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன் இஸ் அ ஹரிசாண்டல் பார் கால்டு டாஸ்க் பார். பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் நமக்கு இருக்கிற ஹரிசாண்டல் பார் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டாஸ்க் பார்னு சொல்கிறோம். திஸ் பார் கண்டைன்ஸ் ஸ்டார்ட் மெனு, அப்புறம் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் மினிமைஸ் பண்ணியிருக்கிற வேரியஸ் ப்ரோக்ராம்ஸை, தென் நெட்ஒர்க் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல், டேட் அண்ட் டைம், இது எல்லாமே நமக்கு இந்த டாஸ்க் பாரில் தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் டு த ஸ்டார்ட் பட்டன் த குயிக் லான்ச் டூல் பார் வந்து நமக்கு இருக்கும். ஸ்டார்ட் பட்டனுக்கு அடுத்து குயிக் லான்ச் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸ்டார்ட் பட்டனுக்கு அடுத்து. இப்போ ஸ்டார்ட் பட்டனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈன்னு சொல்லிட்டு நமக்கு போட்டிருக்காங்க, தட் இஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் இது, அடுத்து மொசில்லா இருக்குது, தென் அதுக்கடுத்து டாக்குமெண்ட் இருக்குது, இதெல்லாம் மினிமைஸ் பண்ணியிருக்காங்க, பெயிண்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் நெட்ஒர்க், வால்யூம் கண்ட்ரோல், டேட் அண்ட் டைம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து இந்த டேட் அண்ட் டைம்க்கு அடுத்து இருக்கிறது தான் ஹேரோ பிக் பட்டன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இஎன் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்னு அர்த்தம், டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நெட்ஒர்க் ஐகான்ஸ். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஐகான். ஸோ கம்ப்யூட்டர் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப டிஸ்க் ட்ரைவ்ஸ் வந்து நம்ம என்னென்ன இருக்கோ, கம்ப்யூட்டரில் எதெல்லாம் இன்செர்ட் ஆயிருக்கோ அதை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். என் விண்டோஸ் எக்ஸ்பி விஸ்டா இதுலாம் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு இருக்கும். இதுவே விண்டோஸ் 8 ஓஎஸில் பார்த்தீங்கன்னா 8 அண்ட் 10 ஓஎஸில் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர்னு இருக்காது, திஸ் பிசி அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, உங்களுக்கு ட்ரைவ்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா திஸ் பிசியில் போய் பார்க்கணும். த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் ஐகான் ரிமைன்ஸ் த சேம் இன் ஆல் த வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். எல்லாத்துலேயும் வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான், பட் நேம் மட்டும் வேரி ஆகிருக்கும். எக்ஸ்பி அண்ட் விஸ்டா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மை கம்ப்யூட்டர்னு இருக்கும், விண்டோஸ் 8 அண்ட் 10 வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிசின்னு இருக்கும். இது ஒரு டைம் வந்து நமக்கு ஒன் மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதில் வந்து திஸ் பிசின்னு இருக்கும்னு கேட்டிருக்காங்க, விண்டோஸ் 8 அண்ட் 10 வந்து நமக்கு திஸ் பிசின்னு இருக்கும் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ கம்ப்யூட்டர் ஐகான் இன் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸை பாருங்கள், விண்டோஸ் எக்ஸ்பியில் மை கம்ப்யூட்டர்னு இருக்குது, தென் விண்டோஸ் 7 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு இருக்குது, விண்டோஸ் 8 வந்து திஸ் பிசின்னு இருக்குது, விண்டோஸ் 10 திஸ் பிசி. ஓகே, ஸோ இதுலலாம் ஹார்ட் ட்ரைவ்ஸ் வந்து நம்ம பார்த்துக்க முடியும், என்னென்ன ட்ரைவ்ஸ் வந்து மவுண்ட் ஆயிருக்கோ அதெல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது அண்ட் க்ளோஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் ஆர் அவைலபிள் த்ரூ த ஸ்டார்ட் மெனு. ஸ்டார்ட் மெனு மூலமாக தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம் செட்டப் த அப்ளிகேஷன் இன் த ஸ்டார்ட் மெனு வேரிஸ். அப்ளிகேஷனை பொறுத்து நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டார்ட் மெனுஸில் எந்தெந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குங்கிறது வேரி ஆகும். அண்ட் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா கிளிக் த ஸ்டார்ட் மெனு அண்ட் பாயிண்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் மெனு அப்பியர்ஸ். ஆல் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே பார்த்தோம்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். பாயிண்ட் டு த குரூப் தட் கண்டைன்ஸ் அப்ளிகேஷன் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அண்ட் கிளிக் த அப்ளிகேஷன் நேம். அப்ளிகேஷன் நேம் கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸல்ங்கிற அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணணும், ஸ்டார்ட் மெனு போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும், ஓப்பன் ஆகும். ஓகே, அதர் வாய்ஸ் நீங்கள் வேறு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, இப்போ பெயிண்ட் எனக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ரன் அப்படிங்கிறதுல போயிட்டு எம்எஸ் பெயிண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ராப்டவுன் மெனுவில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணலாம் எம்எஸ் பெயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும்.
ஸோ ரெண்டு மெத்தட்ல நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி க்ளோஸ் பட்டன், ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நமக்கு கிராஸ் மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, க்ளோஸ் பட்டன், அது மூலமாகவும் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நமக்கு ஃபைலில் போயிட்டு எக்ஸிட் ஆர் ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் நமக்கு என்ன ஆகும், அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். தேங்க்யூ.